அருணாதர் சாதையா அவர்களை வணங்கி துவங்குகின்றேன். இன்றைய யோகாசனம் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனத்தில் மச்சாசனம். இந்த வஜ்ராசனத்தில் மச்சாசனம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்யும்போது இடுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா கணையம், கல்லீரல், மண்ணீரல், இறப்பை, கிட்னி, சிறுகுடல், பெருகுடல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு யூட்ரஸ், இந்த உறுப்புகள் அத்தனையும் பலமடையும். இடுப்பு பகுதியை உடச்சி இந்த பயிற்சி பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்து மட்டும் உடையும், தைராய்டு கிட்ட வேலை செய்யும். இது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு ஆசனம்னு சொல்லுவாங்க. அதாவது யூட்ரஸ்ஸு, தைராய்டு, இது ரெண்டுத்துக்கு நேரடி தொடர்பு இருக்குது. அப்போ யூட்ரஸையும் பலப்படுத்தும், தைராய்டும் பலப்படும். அப்போ பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, அந்த யூட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பை, கர்ப்பப்பை, அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு பெண்களுக்கு வந்துட்டுருக்கு. அதனாலே பெண்கள் வந்து பல இம்சைகளுக்கு ஆளாகிறாங்க. அன்னைய காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு வந்து அம்மியில் மிளகா அரைக்கிறது, ஆட்டுருள்ள மாவு அரைக்கிறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிணத்துல தண்ணி எடுக்கிறது, அடிப்பம்பில் தண்ணி அடிக்கிறது, இடுப்பில் குடம் தூக்குறது, இப்படி வீட்டு வேலைகளே யோக பயிற்சியாக இருந்தது. அதனால் இடுப்புகளுக்கு நிறைய பயிற்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூட்ரஸ்னால வேலை செய்யுது. இன்றைக்கி அந்த வேலைகள்லாம் இல்லாததுனால தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன் இன்றைக்கி யோகா செய்யணும் அப்படின்னா வீட்டு வேலையும் யோகாவாக இருந்தது, அதனால் அன்றைக்கி யோகா செய்ய வேண்டாம். இன்றைக்கி வீட்டில் வேலையே இல்லை, ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. அதனால் ஒரு ஹாஃப் அன் அவர் இன்றைக்கி யோகா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருக்கோம். இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த குதிகால் மேலே தொடை போய் அமர்ந்துருக்கணும். அப்படியே கீழே குனிஞ்சி இந்த கை முட்டியை ஊன்றி உரிமையாக தலைப்பகுதி கீழே கொண்டு இந்த உச்சி மட்டை பின்மட்டையை நல்லா வச்சு கழுத்து கூட்டை உடச்சி இடுப்பை உடச்சி கையில் ரொம்ப நிலைக்கு வரணும். ஒரு 100 எண்ணிக்கை 100 செய்து முடிச்சுட்டு பொறுமையாக தலைப்பகுதியை கொண்டு கீழே வச்சு அப்புறம் கணக்கால் மூட்டியை பிடிச்சி எழுந்திருக்கேன். எழுந்திரிச்சு அப்படி கீழே பிடிச்சி ஒரு டைம் தொடர்ந்து பொம்பளை பிள்ளைங்க இந்த யோகாசனம் செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாளில் அந்த யூட்ரஸில் பிரச்சனைங்கிறது வரவே வராது. தொடர்ந்து காலை மாலை இரு வேலை செய்யுங்க, எம்டி ஸ்டமக்கில் செய்யுங்க. இடுப்பு பகுதியில் எல்லா உறுப்புகளும், யூட்ரஸ் மட்டும் இல்லை, கணையம், இன்சுலின் சுரக்காதனால சக்கரை நோய் வருது, கல்லீரல் பிரச்சனைனால மஞ்சகா மாலை வருது, வெள்ளக்கா மாலை வருது, ஜுரம் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இறப்பையில் நிறைய பிரச்சனைகள் வருது, அல்சர், கேசிக்கிட்ட குழு புளியப்போ மலைச்சிக்கல் அப்படின்னு. அப்புறம் கிட்னியில் கல் உருவாகுது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட்னி பிரச்சனைகள் வருது, சிறுகுடல் பொருட்களில் பிரச்சனை வருது, வளர்ச்சிகள் பிரச்சனை வருது, அப்புறம் அஜீர்ணக்கோளாறு பிரச்சனை வருது. இப்படி நம்ம மனசு அந்த மண்ணீரல் தான் பார்த்தீங்கன்னா மனசு சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது, அதுவும் சரியாகுது. அப்போ இடுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளை பலமாகுது. இடுப்பில் இருக்கிற உறுப்புகள் பலமாகும்போது நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகுது, அந்த உறுப்புகளை ஒரு நோய்களும் தடுக்கப்படும். தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆத்ம நமஸ்காரம்.